இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேற்கோள் சொன்னது வந்துட்டு ஜிம் ரானன் ஒரு அமெரிக்கன் தொழிலதிபர் சொன்ன மேற்கோள் தான். நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். நானும் இந்த கோட் மட்டும்தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த எபிசோட்காக ரிசர்ச் பண்ணும் போது தான் எனக்கு ஜிம்ரான் பத்தி முழுசா தெரிஞ்சது. ஜிம்ரான் பத்தி சொல்லணும்னா இவர் அமெரிக்கால தான் பிறந்து வாழ்ந்தாரு. 1950s வேகமாக டெவலப் ஆன டைரக்ட் செல்லிங்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க, அதில் இவர் பெரிய எக்ஸ்பர்ட். கார் டீலர்ஷிப்பில் மொதல் இவர் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கார் டீலர்ஷிப்பில் டைரக்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இவர் வந்துட்டு ரொம்பவே முன்னேறினார். அதிக காசு சம்பாதிச்சார். அப்புறம் 1960s பிரபலமாக இருந்த ஒரு கம்பெனி நியூட்ரி பயோன்னு ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்க போனார். அந்த கம்பெனிலையும் டைரக்ட் செல்லிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தினார். இந்த கம்பெனியில் இவர் வேற லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணார். அதை பார்த்து இவர் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணாங்க. இவரோட அந்த நியூட்ரி பயோ வந்துட்டு நிறையா புது டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் பண்ணும் போது. அப்போ வந்துட்டு இவரை ப்ரொமோட் பண்ணி இவரை தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நியூட்ரி பயோக்கு வந்துட்டு லேட் 1960s டிமாண்ட்லாம் குறைஞ்சிருச்சு, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதனால பிஸ்னஸ் எக்கச்சக்க டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படியே டவுன் ஆகி கொஞ்ச நாளில் அந்த கம்பெனியே மூடிட்டாங்க. அது ஃபுல்லாக டிமாண்ட் போயிட்டு கம்பெனியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நியூட்ரி பயோக்கு அப்புறமா அவர் ஃபுல் டைமாக பொது பேச்சாளராக மாறிட்டார். அவர் வேறு எந்த கம்பெனி புது கம்பெனிக்கு போயிட்டு சிஇஓவோ இல்லை ஒரு புது பிஸ்னஸோ ஆரம்பிக்கல. அவர் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங், இந்த ஸ்பீச் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு அவர் ஃபுல் டைமாக இறங்கிட்டார். நிறையா பிஸ்னஸ் புக்குங்கெல்லாம் எழுதியிருக்கார் இவர். அப்புறம் ஸ்கூலு காலேஜு நிறையா கம்பெனிஸ்லாம் கூப்பிட்டு இவரை பேச்சு கொடுக்க சொல்லுவாங்க. இவர் நிறையா உரையாடல் வந்துட்டு ரொம்ப பிரபலமான வீடியோஸ்லாம் யூடியூப்பில் நிறையா இருக்குது. இவர் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி வேலை பார்க்கணும், நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி கொடுக்குற எக்கச்சக்க அட்வைஸுங்கள்லாம் வந்துட்டு யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக இருக்குது.